வணக்கம் நண்பா. டிஎன்எஸ்டிசி லேட்டஸ்ட் செய்திகள். மாநகர் பேருந்தில் ஓட்டுநர் நடத்துனரில் ஒருவர் நிரந்தர பணியாளர்களாக இருக்க வேண்டும், எம்டிசி உத்தரவு. விபத்து எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் மாநகர பேருந்தில் ஓட்டுநர் அல்லது நடத்துனரில் ஒருவர் நிரந்தர பணியாளராக இருக்க வேண்டும் என மாநகர போக்குவரத்துக் கழகம் எம்டிசி உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக மேலாண் இயக்குநர் ஆல்பிஜான் வர்கீஸ் அனைத்து கிளை மேலாளர்களுக்கு அனுப்பிய சுற்றறிக்கை. மாநகர போக்குவரத்துக் கழகம் மூலம் நாள்தோறும் 3,233 பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. தற்போது ஓட்டுநர் நடத்துனர்களின் பற்றாக்குறை உள்ள நிலையில் அனைத்து பேருந்துகளையும் இயக்கும் வகையில் தற்காலிக ஓட்டுநர் நடத்துனர்கள் பணியமர்த்தப்பட்டு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் கடந்த 2-3 மாதங்களாக மாநகர பேருந்துகளின் விபத்து எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இதுகுறித்து ஆராய்ந்தபோது விபத்துக்குள்ளாகும் பேருந்துகளில் ஓட்டுநர் நடத்துனர் இருவரும் தற்காலிக பணியாளர்கள் என்பதால் விபத்து நடந்தவுடன் அதன் உண்மைத்தன்மையை அறிவது கடினமாக உள்ளது. குறிப்பாக வழித்தடத்தில் நடக்கும் சம்பவங்கள் முழுமையாக நிர்வாகத்திற்கு தெரிய வருவதில்லை. இதுகுறித்து போக்குவரத்து துறை தலைவர் அலுவலகத்தில் இருந்தும் அறிவுறுத்தல் கடிதம் வரப்பெற்றுள்ளது. எனவே விபத்துக்கள் ஏற்பட வண்ணம் பாதுகாப்பாக பேருந்தை இயக்க அனைத்து பணிமனைகளை மேலர்களும் தங்களது பணிமனையில் உள்ள தற்காலிக ஓட்டுநர் நடத்துனர்களை ஒரே இடத்தில் பணியமர்த்தாமல் ஓட்டுநர் நடத்துனர் இருவரில் ஒரு நிரந்தர பணியாளரையாவது பணியமர்த்தி பேருந்தை இயக்க வேண்டும். இதை மண்டல மேலாளர்கள் கண்காணிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். இதை போன்ற போக்குவரத்து துறை அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நண்பா, நன்றி, வணக்கம்.